Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா 1 minuteல ஒரு குயிக்கான சட்னி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னிக்கு மிக்சி தேவையில்லை, அதே மாதிரி நம்ம குக் பண்ணவும் வேண்டாம். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா பூண்டு தான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 8-9 பூண்டை பார்த்தீங்கன்னா நல்லா தோல் உரித்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த உரித்த பூண்டை வந்து நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா நசுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பூண்டை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 tablespoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 tablespoon எடுத்துக்கலாம், 1.5 tablespoon எடுத்துக்கோங்க. சில்லி பவுடரை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு சட்னியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண பிறகு இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம ஜீரகப்பொடியெல்லாம் சேர்த்துருக்கனால டைஜஷன் ப்ராசஸ்க்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லது. ஸோ எல்லோரும் இந்த சட்னியை கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதில் 1 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் கலருக்காகவும் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ அந்த பேன் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்பவே ஹெல்த்தி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி நல்லெண்ணெயில் பண்ணும் போது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 tablespoon நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சட்னி வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாகவே நம்ம இதை பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம எத்தனை இட்லி தோசை வேணால் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆட் பண்ண பிறகு இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா இது கொதிக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பவுடரோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும், கொஞ்சம் ஒரு ரா ஸ்மெல் வரும். ஸோ இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு நம்ம சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி ஆயிலியாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து இது கண்டிப்பாக சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 days கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். 10 days வரைக்கும் இந்த சட்னி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணி இது கூட சாப்பிடலாம். ஸோ இந்த சட்னியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே 1 minuteல பண்ணிடலாம். மிக்ஸியும் வேண்டாம், நம்ம குக் பண்ணவும் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.